சீனு, என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? சொல்ல சீனு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடி பண்ணுவேன்? எங்க வீட்டுல வந்து சமைச்சு போடுவியா? சமையல்னா எதுக்கு செய்யணும்? வீட்டுலதான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. பைத்தியக்காரி, வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலைக்காரங்களை துரத்திடுவாங்கல்ல. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது? அப்படியா? அதனால இன்னைக்கு ராத்திரி என்ன புருஷனா நினைச்சுக்கோ. உனக்கு புருஷனா இருந்து நீ நினைக்கிறது எல்லாத்தையும் செய்வான் இந்த சீனு. என்னாச்சு உனக்கு? மறுபடியும் ரெடி ஆயிட்டியோ? எப்படா யார் நீ? நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன பண்ற நீ? ஹலோ மேடம், அழகியே கல்யாணி கூப்பிட்டா பாக்க போலாமா? நீ செத்து போயிட்ட, உனக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. மீனாட்சி கிட்ட வந்தனா குத்திடுவேன். நான்தான் ராஜா. எனக்கு ஏது? ஆஹா, கீழே விழுந்துட்டனே. ஜோதிலட்சுமி, இந்த ஜோதிலட்சுமி கனவுல ஒருவேளை தவிர நேர்ல வரமாட்டா. அவளை சினிமாவில் தவிர நேரில் பார்க்க முடியலையே. நான் தான் தான் ஜோதிலட்சுமி. கனவா? நல்லவன் வருவாண்டா? என்ன இது? ஜோதிலட்சுமி கண்ணோட தான் வருவான்னு நினைச்சா நேர்லயும் வந்துட்டாலே. தேவசாமி, அடடா, ஹீரோ என்ன அடி அடிச்சான்டா? எதிரா? அட, படத்துலதான்டா வில்லனை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சால. சொல்றேன்டா, வர வர இந்த இருட்டு கூட அமைதியாயிடுச்சுல. எப்படி? ஒண்ணு இல்லடா, இந்த இருட்டுல வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்க மனசு வெள்ளையாயிடுது. அதே இப்படி வெளியில சுத்தணும்னு வை, எந்த பேய் வந்துருமோன்னு பயமா இருக்குடா. அட பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. சுடுகாட்டுல படுக்கணும்னாலும் படுக்கணும்டா. என்னடாச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இறங்கி நடந்துதான் போகணும், வேற வழி இல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த பேய் பிசாசுன்னு பேசும்போது ஏன் டயர் பஞ்சர் ஆகணும்?
ஏண்டா இப்படி பயம்பொறுத்துற? ஸ்ரீராம ஜெயம், 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 ஸ்ரீராம ஜெயம். மல்லி சொல்லுடா மாப்ள, நீ ஏதாவது பாத்தியாடா? புஸ்கனி யாரோ போன மாதிரி இருந்ததுரா? உனக்கும் தெரிஞ்சுதா? மல்லி மாப்ள, அங்க பாரு யாரோ நிக்கிறா. மாப்ள அங்க என்னடா பண்ணுது? அது நம்மள கூப்பிடுதுற முகம் எங்கடா? வருதுடா மாப்பிள, அது நம்மளை நோக்கி தானே வருது. இது ஏண்டா நம்மள பார்த்து வருது? ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. மாப்பிள, அது வருதுடா. காதலிக்கு மட்டும்தான் தெரியும். I love you. அவனை கொன்னுட்டியா? நான் எங்கடா கொன்ன? அவனே அவனே குத்திக்கிட்டான். நீ குத்த போன, ஆனா என்னாச்சு? தோனே குத்திக்கிட்டான்னு சொன்னா எதுக்குற காத்தோட பேசிக்கிட்டு இருக்க? போய்ட்டே கரோ, என்ன பண்ணணும்னு சொல்லு. தொல நீ குத்த போன, என்ன பண்ணணும்னு சொல்லு. தொலடா சொல்லு. அவன் எதுக்கு குத்திட்டான்? அவன பைத்தியக்காரனா? ஆமா, பைத்தியக்கார மாதிரி அவனே குத்திட்டு செத்துட்டான். அம்மாடி, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? நீ இருந்திருக்கணும் அங்க, அப்ப தெரியும் என் வேதனை என்னன்னு. ஆமா, அவன் ஏன் அப்படி குத்திட்டு செத்தான்? அப்ப வரைக்கும் நல்லாதான் இருந்தான், திடீர்னு குத்திட்டு செத்துட்டான். ஐயோ, பாக்கும் போது பயம் வந்து அப்படியே நடுங்கி போயிட்டான். சீனு செத்து போயிட்டான். உள்ள அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இல்லாத பொல்லாத சொல்லி பயமுறுத்தணும்னு வையே, இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். அப்பா, உனக்கு மங்களராஜன் பேரு வச்சதுக்கு பதில திருட்டு ராஜான் வச்சிருக்கலாம். பேச்ச குறைச்சிட்டு முதல்ல வேலைய பாருப்போ. பாக்குறேன் பாக்குறேன், வா.
சீனோ, டேய் சீனோ, டேய் சீனோ, எந்திரிடா. ஐயா போட்டனா. மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி போன? எங்க போன? சீனோ, டேய் சீனோ, இங்கே இல்லையே. அவனா தான் இருக்கும். இந்த குரங்கு சேட்டையில் ஒன்றும் குறைச்சல இல்லை. இவ்வளோ நேரம் குடிச்சு கூத்தடிச்சுட்டு இந்நேரத்துக்கு வந்து கதவு தட்டுறான். இரு, அவன் பேசிக்கிறேன். ஊரெல்லாம் சுத்திட்டு எந்த நேரத்துக்கு வரா பாரு. செத்து போயிட்டல, இங்க எப்படி வந்த? அங்க இருந்து உள்ள வராத. டேய் யாரு அங்க? சீக்கிரம் வாங்கடா. ஐயோ, இதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும் போல. என்ன மாதிரி? அது சரி, கட்டில படுக்காம எதுக்கு தரையில படுத்திருக்கு? எப்படியோ என்ன பார்த்து செத்தா போதும். ஆமா, நான் எதுக்கு பயந்த? நான் தானே பயமுறுத்தணும். இப்படி பயமுறுத்தலாமா? ஏதோ மகாராணி தூங்குற மாதிரி எவ்வளவு ஹாப்பியா தூங்குற. இருடி, உன்னை பாத்துக்கிற. என்னது இது? எழுந்து நடக்க மாட்டேங்கிறா. எந்திரி, எந்திரிச்சு நட. என்ன நடந்தது? என்ன
அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் பேய பார்த்த மாதிரி பேசுறதும் மறுபடியும் ஊருக்குள்ள வர மாதிரி செஞ்சாங்க. ஒருத்தரையும் விட மாட்டான்.